ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஹார்ட் ஹோம் அண்ட் ட்ராவல். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி பார்க்கலாம். உளுந்து சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்குன்னா முதல்ல உளுந்து அதெல்லாம் வீட்டில் இல்லை, கருப்பு உளுந்து. அதில் வந்து விவாவில் போய் நான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்க, நான் விவாவில் போய் வாங்கின கிளிப்ஸ் இது கூட நான் ஆட் பண்ணுறேன். வாங்க அதை பார்த்துட்டு எப்படியே வரலாம், என்னென்ன திங்ஸ் எல்லாம் விவாவில் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம உளுந்து சாதம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் மெயினாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னி ரைஸ் எடுத்திருக்கேன், அது ஒரு கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கார்லிக், அப்புறம் வந்து கோகோனட், அப்புறம் வெந்தயம் ஒரு ஸ்பூன், அதுதான் தேவைப்படும். அப்புறம் நம்ம கருப்பு உளுந்து, அதையும் நம்ம ஆமாக்குள்ளே லண்டில் எடுத்திருக்கேன். நம்ம அதை போட்டு உளுந்து சாதம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தை கொஞ்சம் வறுத்துக்கலாம். நம்ம அரிசியை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கிடையில் எங்கன்னா உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் ஒன்றுக்கு ஒன்றும் போடலாம், நான் வந்து ஒன்றுக்கு முக்கால் கிட்ட போடுவேன். இதை நம்ம வறுத்துக்கலாம். நான் வறுத்தால் தான் அது நல்ல வாசனையாக வரும். இங்கே முக்கால் கப்பு வரைக்கும் போடலாம் உளுந்து, நல்லாயிருக்கும். ரைஸ் வந்து கொஞ்சம் கழுவிக்கலாம். நிறைய வறுக்க தேவையில்லை, லைட்டாக வறுத்தால் போதும். அப்போ உளுந்து சாதத்துக்கு வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அது லைட்டாக நம்ம வறுக்கும் போது கழுவிக்கலாம். நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். உளுந்து சாதத்துக்கு வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், அப்புறம் வத்தல் ரெண்டு, காரத்துக்காக நான் எடுத்திருக்கேன். அதில் இன்க்ரீடியன்ஸில் காட்டையில் நான் காட்டலை. அப்புறம் கார்லிக் ஒரு பத்து கிட்ட போட்டிருக்கேன். இப்போ நான் அதில் தண்ணி ஊற்றுறேன். ஒன்றே முக்கால் அரிசியும் உளுந்தும் இருக்குது, ஸோ அதுக்கு நான் வந்து அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். உளுந்தையும் அரிசியையும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு சின்ன வெங்காயமும் ஒரு அஞ்சாறு போட்டுக்கிறேன். சால்ட்டும் போட்டுக்கலாம். அதுக்கு நான் ஒரு ஹாஃப் ஸ்பூன் போடுறேன் சால்ட். நல்ல ஹெல்த்தியான ரெசிபி, நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னா எடுத்துகிட்டு போகலாம், நல்லாயிருக்கும். ஆனால் இதுக்கு வந்து யூஸ்வலி வீட்டில் வைக்கல, மட்டன் குழம்பு இல்லைன்னா வந்து ட்ரை ஃபிஷ், இந்த கருவாட்டு குழம்பு அதுதான் வைப்பாங்க. அதான் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ட்ராவல் பண்ணுறோன்னா இது கூட எள்ளு துவையில் எடுத்துகிட்டு போவோம். இங்கே கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும், நல்லா ஹெவி ஆகிடும்.
அப்புறம் லாஸ்ட்டாக நான் அதில் வந்து இந்த கோக்கனட்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். பாதி நான் போட்டுட்டு பாதி அதை கடைசியில் போடுறேன். இல்லைன்னா வத்தல் போட்டிருக்கேன்ல அது ஆமாக்குள்ள ரெட் சில்லி தான் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம குக்கரில் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். உளுந்து சாதத்துக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு இன்றைக்கி எக்கு குழம்பு வச்சுருக்கேன். ரைஸ் வேகிறதுக்குள்ளே நம்ம எங்கே துவையல் பண்ணிடலாம். எள்ளு துவையல், அதுக்கு நான் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சம் வறுத்துட்டு போடலாம். கோகோனட் எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக அது கூட நான் கர்லி யூஸ் போட்டிருக்கேன். நம்ம புளியும் கொஞ்சம் உண்டு போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வெடிச்சிடுச்சு. ஸ்பூன் எடுத்து நம்ம தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் போட்டு துவையல் அரைச்சிடலாம். அப்படியே எள்ளு துவையல் அரைச்சன்ல. எங்கள் வீட்டில் துவையல் மாதிரி அரைச்சா சாப்பிட மாட்டாங்க கிட்ஸ் எல்லாம். அதனால் வந்து நான் பொடி மாதிரி தெரிச்சிட்டேன். அப்படின்னா சாப்பிடுப்பாங்க. உளுந்து சாதத்தில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி தெளித்து அரைச்சோன்னா நமக்கு துவையல் மாதிரி இருக்கும். உளுந்து சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சூப்பராக மாங்காய் ஒருக்கா நேற்று பண்ணி வச்சேன். நான் உளுந்து சாதத்துக்கு எக்கு குழம்பு வச்சுருக்கேன். நீங்கள் மட்டன் குழம்பு இல்லைனா கருவாட்டு குழம்பு அப்படி வச்சிங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். அதான் அதுக்கு நல்ல காம்பினேஷன். சூப்பராக ரெடி ஆகிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துலாமா. உளுந்து சாதம் சூப்பர் சாஃப்டாக இருக்குது. நல்லா சுட சுட இருக்குது. செஞ்சு எப்படியும் இது ஒரு ஒரு மணி நேரம் இருக்கும். எள்ளு துவையில் பொடி மாதிரி வச்சுருக்கேங்களா. லைட்டாக புளிச்சுட்டு நல்லா ஸ்பைஸியாக சூப்பராக இருக்குது. அண்ட் சாதம் பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கு. நீங்கள் ஒரு டைம் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஹெல்தி, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் சாலட்க்கு நான் வந்து கேபேஜ் ரூட்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் ஆஃப் பாயில் பண்ணிட்டு வச்சுருக்கேன். அதுவுமே சூப்பராக இருக்குது. அண்ட் மாங்காய் ஊறுகாய் வீட்டில் பண்ணதான் நல்லா. அவ்வளோ நமக்கு உப்பு காரம்லாம் நிறையா போடல. சூப்பராக இருக்குது. இப்போ மேங்கோ சீசன், அதனால் நல்லா மூக்கு மாங்காய் இல்லைனா பிக்கல் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ அகைன் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. பை பை. சி யூ.